हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। नामों बिजनेस सेलम इन्नी नम्मளோட சேனல்ல டெய்லி வீட்ல இருந்தபடியே ஒரு 2000 வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு குடிசை தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பிசினஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க வந்து மார்க்கெட்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரே மார்க்கெட்டிங்லேயே பலவிதமான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒன்றும் நீங்க பெருசா செலவு அப்படின்றது அவசியமே கிடையாது. ஒரு 200 ரூபா வச்சா கூட இந்த தொழில் வந்து உங்களால குடிசை தொழிலா ஸ்டார்ட் பண்ணி, ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு முதலீடு வேணும் இல்லைங்களா. ஸோ அந்த முதலீடு ஒரு 200 ரூபா ஒரு 500 ரூபாக்குள்ள இருந்தது அப்படின்னா சூப்பரா பேக்கிங்கோட நீங்க இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் கிழத்திரி ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிரும். இது சாம்பார் பண்ணுறதுக்கான ப்ரீமிக்ஸ், ரெடி டு குக். அதாவது சாம்பார் பவுடர் கிடையாது. இது சாம்பார் பவுடருன்றது நம்ம பருப்பு வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு காய்கள்லாம் போட்டு சமைச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக சாம்பார் பவுடர் போடுவாங்க இல்லைங்களா, அந்த சாம்பார் பவுடர் கிடையாது. இது வந்து எந்த பருப்புமே இல்லாமல் ஒரு ஒரு சுட தண்ணியில் நம்ம வந்து இந்த பவுடரை கொட்டினோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக சாம்பார், ஒரு பேச்சுலர் சாம்பார் அப்படின்னு சொல்லலாம், ரெடிமேட் இன்ஸ்டன்ட் சாம்பார்னு சொல்லலாம். அதை மேக் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் மேக் பண்ணுறது அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் வீடியோலையும் இப்போ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மேக்கிங் இதுக்கு 200 கிராம் தோரம்பருப்பு தேவை, 100 கிராம் உங்களுக்கு சிறுபருப்பு தேவை, 50 கிராம் பார்த்தீங்கன்னா தனியா தேவை, ஒரு 100 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரமிளகா தேவை, அதாவது காஞ்ச மிளகா, ஒரு 10 அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ளவுஸ் தேவை, அதாவது கிராம்பு. இந்த கிராம்பு அப்படின்றது ஆப்ஷனல் தான். சில பேருக்கு வந்து இந்த மசாலா டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கணும் ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த கிராம்பு வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய் இதுவும். ஸோ கிராம்பும் ஏலக்காவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து உங்களுக்கு சேர்க்கறது. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இது ரெண்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 20, நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க தொடச்சி. ஒரு 50-60 கிராம் வந்து புளி, உங்களுக்கு சீட்ஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, இதுதான் வந்து உங்களுக்கு மேஜராக இதில் தேவைப்படுறது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே ட்ரையாக ஒரு வாட்டி வானலையில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் ட்ரையாக நீங்கள் வறுத்து எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ட்ரையாக வறுத்து எடுக்கும் போது உங்களுக்கு, ஏன்னா ஒன்று தனித்தனியாக நீங்கள் வறுத்து எடுக்கணும். தோரம்பருப்பு ஒரு ஸ்டேஜில் அது வந்து அதோட வாசம் மாறும், சிறுபருப்பு ஒரு ஸ்டேஜில் மாறும், தனியா அதே போல் வரமிளகா இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து வாசம் மாறும். ஸோ அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சுடுங்க. ஸோ ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். புளி இந்த இடத்துல நீங்கள் கேட்பீங்க அரையமான்னு சொல்லிட்டு, நீங்கள் போட பொறுத்து ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 60 கிராம் தான் புளி. பார்த்தீங்க அப்படின்னா இது அதில் ஆல்ரெடி வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதுக்காக தான் அந்த ட்ரையாக வதக்குறோம். வதக்கும் போது கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸில் வந்து அது கலந்துரும், உங்களுக்கு அந்தந்த இடத்துல வந்து ரொம்ப துப்பியாக அது நிற்காது. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா உங்களுக்கு எஃப்எஸ்ஐ தேவை. ஸோ எஃப்எஸ்ஐ நீங்கள் எப்படி ஆன்லைன்லேயே எடுக்கலாம் அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரீமிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் கிட்ட ஆகும். பேக்கிங் ஒரு 10 ரூபா, மார்க்கெட்டிங் ஒரு 5 ரூபா, மற்ற செலவெல்லாம் ஒரு 5 ரூபா. ஸோ 80 ரூபீஸில் 1/2 கிலோ உங்களால் மேக் பண்ணிட முடியும். ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ 1 கிலோ உங்களுக்கு வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ், அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 160 ரூபா கிட்டே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு 1 கிலோ உங்களால் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட முடியும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஒரு 200 ரூபா இருந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோடது நீங்கள் மேக் பண்ணி ஒரு சாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னாலே 160 ரூபா இருந்தாலே போதும். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 450 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 தான். ஸோ நீங்கள் ஒரு 350 ரூபாய்க்கு இனிஷியலில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 190 ரூபீஸ் கிட்டே ப்ராஃபிட் 1 கேஜிக்கு. 50 கிராம், 250 கிராம், 500 கிராம், 1 கிலோ இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லையும், 10 கிராம் சாஷட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ட்டி எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஷாப்ஸு, டீலர்ஷிப்பாக, ஃப்ரான்ச்சைஸாக, ஹாஸ்டல்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். நீங்கள் 100% இந்த ஒரு மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு, நீங்கள் வந்து காய் எதனா போடணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ்யூஷுவல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு அதை தாளிப்பு தாளித்து எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் என்ன காய் வேணுமோ அந்த காயை வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு பவுடர் ஒரு நாலு பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரே ஒரு விசில் தான் எடுக்கணும், ஏன்னா காய் வந்து குழஞ்சிடும் நமக்கு. ஸோ இது இது எப்படி நீங்கள் விசில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி மேக் பண்ணணும் அந்த விவரத்தை நீங்கள் அந்த பேக்கெட்ஸோட பின்னாடி கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு நாலு பூண்டு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா பூண்டு வந்து சீக்கிரம் நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும், அதனால தான் நான் பூண்டை இதில் சேர்க்கலை. ஸோ அதனால் நீங்கள் பேக்கெட்ஸ் பின்னாடி கொடுத்துக்கோங்க பூண்டு. அதுக்கப்புறம் காய்கள், உங்களுக்கு தேவையான அந்த காய்க்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இது ஒரு மூணோ இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவுடர் கலந்து உங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஒரே ஒரு விசில் கொடுத்து நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும், அதே போல் காய் நல்லா வெந்து வந்துடும், சாம்பார் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துருங்க, எஃப்எஸ்ஐ, இது மூணுமே எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டிலேருந்து அப்படின்னா இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ்யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காது.